வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றம் அளித்தாலும் உள் ஒதுக்கீடு விரைவில் சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பல சாதகமான அம்சங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உள்ஒதுக்கீடு வழங்க முடியாதவாறு உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியிருந்த முட்டுக்கட்டைகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நினைத்தால் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கையை பெற்று புதிய சட்டம் மூலமாக உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்பதே தீர்ப்பின் பொருள் என்று கூறியுள்ளார். தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்றும் தமிழ்நாடு அரசு அதனை நிச்சயம் செய்யும் என்ற திடமான நம்பிக்கை இருப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னிய மக்களுக்கு உரிய ஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுக்காமல் தான் ஓய மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு தமிழ்நாட்டின் சமூக நீதி சூழல் தெளிவாகி இருப்பதாகவும் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்.